ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் வில்லேஜ். இயற்கையை மருந்து அணுகு வைத்திய பகுதியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னா, செம்மளியாட்டிற்கு வரக்கூடிய சளியை எப்படி வந்து போக்குறது அப்படின்னு தான் பார்த்துக்க போகிறோம். போன வீடியோவில் சொல்லியிருப்போம், நம்ம நார்மலாக விளையாடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அது எல்லா இயற்கையும் வந்து பேலன்ஸ் பண்ணி அதாவது தாங்கி வாழக்கூடியது. ஆனால் இந்த செம்மளியாட்டுக்கு பார்த்திங்கன்னா பனி சும்மா தண்ணி இது பண்ணி சாப்பிட்டாலுமே அதுக்கு வந்து ஈஸியாகவே சளி வந்துடும். அது நார்மலாகவே அதுக்கு அடிக்கடி எப்படி வச்சு சளி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு மந்தையாடு இருக்குது அப்படின்னா அது ஒன்று ரெண்டாச்சும் பார்த்திங்கன்னா சளியோட தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் மூக்கில் சளி வழிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு கிராமப்பகுதியில் பார்த்திங்கன்னா இன்னொரு பெயரும் இருக்குது, என்னதுன்னா ஊளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்பயுமே சளியோடு இருக்கனால ஊளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்பயும் வந்துட்டு வரும் அப்புறம் போயிடும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. தொடர்ந்து ரெண்டு மூணு நாட்கள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதனால் மூச்சு விட முடியாது, அதனால் ரொம்பவே அதனோட உடல்நிலை வந்து மோசமான நிலைக்கு போயிடும். மனுஷனுக்குமே பார்த்திங்கன்னா சளிதரம் எல்லாத்துக்குமே எல்லா நோய்களுக்கும் மூல காரணம். ஸோ சளியை நீங்கள் வந்து அலட்சியப்படுத்துறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ரொம்பவே அது நம்ம உடல்நிலையை மோசமாக்கிறதுனால சளியை வந்து அலட்சியப்படுத்தாமல் அதுக்கு வந்து சரி செஞ்சுக்கணும். அது நீங்கள் ஒரு ஆடு வந்து ரொம்பவே அதன் உடல்நிலையில் மோசமாக இருக்குது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து மேய்ச்சலுக்கு போனால் ஒழுங்காக மேயாது, தீனி ஒழுங்காக சாப்பிடாது, மேயாது. குறிப்பாக வந்து அசை போடாது. அசை போடுறதுன்னு என்னென்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலனா வந்து அந்த வாயை வந்து அசைச்சிக்கிட்டே இருக்கும். மேயற நேரத்தை தவிர மீதி நேரம் பார்த்திங்கன்னா அசைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு சில நேரம் தான் அது சும்மா இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த வாயை அசைச்சிக்கிட்டே இருக்கும், அசை போட்டுகிட்டே இருக்கும். அந்த சாப்பிட்ட தீனி வந்து திரும்ப அதை எடுத்து வந்து மின்னுகிட்டே இருக்கும். அதை அசை போடுறதுன்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அசை போடுறத அதை நிறுத்திடுச்சு அப்படின்னா, ஒரு காலையிலேருந்து ஒரு மதியம் வரைக்கும் அசை போடல, மேயில அசை போடல அப்படின்னாவே அந்த கால்நடைக்கு வந்து ஆடாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கே அந்த அது அந்த ஆட்டுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு அதை பார்த்து உங்களுக்கு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் செஞ்சுக்கணும். அதுலேயும் நீங்கள் அதுலேருந்து எதுவும் தெரில அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கால்நடை மருத்துவத்தை கூட்டிகிட்டு போயிருங்க, மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கிறது தான் பெட்டர் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கிற வைத்தியத்தை விட அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா 80% வந்து அது இறந்து தான் போகுது கால்நடைகள். எங்களுடைய வீட்டு அனுபவத்தில் சொல்கிறேன், ஏன்னா நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், இயற்கையாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இயற்கையாகவே அதை வந்து இலைதலைகளை சாப்பிட்டு சரி பண்ணிக்கிது. அதுக்கு நோய் மேக்ஸிமம் வராது ஆடுகளுக்கு குறிப்பாக. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட இயற்கை சூழ்நிலை ரொம்பவே மோசமாக இருக்குது. இந்த விச காத்துன்னு சொல்லுவாங்க, வைரஸ் ஃபீவர் எத்தனையோ விதமான இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட இப்போ நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி நோய் வருது. அதெல்லாம் வந்து அதுக்கு சரி பண்ணிக்க முடியாது, அதனால தான் வந்து மோசமான நிலைக்கு போகுது. அந்த மாதிரியான நோய்களுக்கு மட்டும் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஆகணும். அவங்க அதுக்குமே அவங்க போடுற ஊசியாகட்டும் மருந்தாகட்டும் அவளுக்கு கேட்கல, அது இறந்து தான் போகுது. ஸோ வந்து இயற்கையை வந்து திரும்ப நம்ம பழைய நிலைமைக்கு ஒரு பசுமையாக மாற்றினா மட்டுமே இதுக்கெல்லாம் வந்து தீர்வு கிடைக்கும். ஸோ இயற்கையை பாதுகாக்கல அப்படின்னா எல்லா உயிரினத்துக்குமே அழிவு தான். அதனால் பாதிக்கப்படுறது மற்ற உயிரினங்களை காட்டிலும் மனிதனுக்கு தான் அதிகமான பாதிப்பு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து அந்த செம்மறியாட்டுக்கு வரக்கூடிய அந்த சளியை வந்து எப்படி சரி செய்கிறது, அதுக்கு என்ன வைத்தியம்னு பார்த்துக்கலாம். செம்மறியாட்டுக்கு வரக்கூடிய சளியை போக்குறதுக்கு வந்து இந்த தும்பை பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். இந்த தும்பையில் ஏகப்பட்ட வைத்திய குணங்கள் மருத்துவ பலன்கள் இருக்குது. அந்த தும்பையோட சாறு வந்து பார்த்திங்கன்னா பாம்பின் விஷத்தையே முறிக்கூடிய அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. அந்த தும்பை சாறை பயன்படுத்தி இப்போ இந்த செம்மளியாட்டுக்கு வரக்கூடிய சளியும் நம்ம குணப்படுத்த போகிறோம். அந்த தும்பை இலைகளை மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா கையில் வச்சு கசங்கி பிழிஞ்சிங்க அப்படின்னா சாறு வரும். அப்படி கசிக்க முடியல அப்படின்னா ஒரு 10 சொட்டு அளவு மட்டும் தண்ணீர் விட்டு கசுனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாக வந்து சாறு கிடைக்கும். அதிகமாக தண்ணீர் விட்டிங்க அப்படின்னா அதனுடைய பலன் வந்து கிடைக்காது, அப்புறம் சீக்கிரமாக உங்களுக்கு சரியாகாமல் போயிடும். அதனால் வந்து தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக பயன்படுத்தணும். அப்படி இல்லை எனக்கு கசக்க தெரில அப்படின்னா அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அல்லது நம்ம நிறைய ஆட்டுகளுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் செக்கில் போட்டு ஆட்டி எடுத்து சார் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அந்த சாரை வந்து அந்த சளி வந்து செம்மறியாட்டு மூக்கு துவாரங்களில் வந்து நீங்கள் ஊற்றி விடணும். ரெண்டா பக்கமே ஊற்றி விட்டு நல்லா அசைக்கு இப்படி கசக்கி விடணும். அந்த மூக்கை வந்து இப்படி தேய்ச்சி விடணும். அப்போ தான் வந்து அந்த சார் நல்லா செம்மறியாட்டு மூக்கு துவாரங்களில் ரெண்டா பக்கம் வந்து அந்த சார் நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் ஊற்றி விடணும். அப்படி ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சளி சரியாயிரும். அதுவுமே ஒரே ஒரு முறை மட்டும் ஊற்றி விட்டு விட்டீங்க அப்படின்னா சரியாகாது. ஏன்னா சளி முத்துன்னு ரொம்ப அதிகமாகிடுச்சுனா தான் நம்ம வந்து சரி செய்கிறதுக்கு அந்த வைத்தியத்தை பயன்படுத்துவோம். அது அப்படின்ற அந்த சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு தொடர்ந்து 2 நாளைக்காச்சும் ஊற்றணும் அல்லது 3 நாளைக்காச்சும் ஊற்றணும். அந்த சளி சரியாகிற வரைக்கும் ஒரு 3 நாளைக்கு 2 நாளைக்கு இந்த தேய்ச்சி ஊற்றுங்க. காலையிலையும் சாயந்தரமும் கூட ஊற்றலாம். அப்படி முடியல அப்படின்னா சாயந்தர வேலையில் மட்டும் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து ஊற்றுங்க, கண்டிப்பாக ஊற்றுனீங்கன்னா சரியாயிரும். அதற்கும் முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கால்நடை மருத்துவத்துக்கு தாராளமாக எடுத்துகிட்டு போயிடலாம். முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே வைத்தியம் செஞ்சு பார்த்துங்க. வீட்டிலேயே வைத்தியம் செஞ்ச வரைக்கும் வந்து எல்லா கால்நடைகளுமே வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ நவீன காலத்துக்கு ஏற்ற
மாதிரி இந்த வைரஸ் காய்ச்சல் இதெல்லாம் வரனால அதை வந்து நாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த இயற்கையை நம்ம பாதுகாக்க முயற்சி செய்யணும். இப்போ செம்மிலாட்டுக்கு வரக்கூடிய சளியை வந்து தும்பை சாறை வச்சு நீங்கள் வந்து குணப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஒரு நல்ல மூலிகை வைத்தியத்துடன் சந்திக்கிறேன். நன்றி.